எல்லாருக்கும் வணக்கம். கண்டிப்பா நடவடிக்கை டு என்டையர் டீமுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நான் கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா வந்து இந்த படத்துல வந்து திருநங்கை சமுதாயத்தில் இருக்கவங்க எல்லாத்தையும் மேலே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு டைரக்டர் சார் வந்து தனியாக ஒரு எனக்குன்னு ரோல் கொடுத்துருக்காரு. ரொம்ப 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 சந்தோஷம். ஏன்னா வந்து தமிழ் சினிமாவில் வந்து திருநங்கை வந்து கேலி கிண்டல் பண்ணி நிறைய விஷயம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த படத்தில் வந்து எங்களுக்கும் உணர்வு இருக்கு, எங்களுக்கு நாங்களும் சாதிக்கப்படுவோம்னு சொல்லிட்டு எங்களுக்குள்ள மனசில் ஆசை இருக்குன்னு படத்தில் காட்டியிருக்காங்க. இந்த படம் பண்ணதுக்கப்புறம் வந்து எனக்கும் ஒரு ஆசை ஏற்பட்டு நானும் லைஃப்பில் சாதிக்கணும்னு சொல்லிட்டு மிஸ் இந்தியா காம்படிஷன் கலந்து இப்போ அதுவும் ஜெயிச்சு இப்போ நான் மிஸ் வேர்ல்டு போகிறேன். அதுக்கு எங்கள் சார் தான் காரணம். ஏன்னா வந்து நமக்குள்ள திறமையை வந்து நம்ம தான் வெளிக்கொண்டு வரணும் அவர் சொல்லி கொடுத்தாரு. எல்லாமே சொன்ன மாதிரி கண்டிப்பாக நடிகர்கள் டூ வந்து ஒரு குடும்பம் தான். நாங்கள் 2 மாதம் இல்லை 3 மாதம் ஷூட்டிங்கில் மதுரையில் இருந்தோம். சாப்பிட்றதுலேருந்து எல்லாமே எல்லா விஷயமே எல்லாமே ஒரு குடும்ப மாதிரி தான் ஃபீல் பண்ணோம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். நடிகர்கள் டூ என்டையர் டீமுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வெற்றி பெற வைக்கணும்னு உங்களை வேண்டுகிறேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. அதனால பழவாசிய திரு யுகபாரதி அவர்கள், பொதுவாக அந்த வெளியீட்டு விழாவிலலாம் பேச ஆரம்பிக்கும் போது சின்ன பதட்டம்லாம் இப்போ வந்துடுது. என்னென்னா இன்றைக்கி சாயங்காலம் என்ன விவாதத்தில் என்ன மாதிரி வரப்போகிறோமோ அப்படின்ற ஒரு பதட்டம் வருது. ஆனால் அந்த எல்லா பதட்டங்களையும் தாண்டி தனிப்பட்ட முறையில் நான் ரொம்பவும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படமாக இந்த படம் அமைந்திருக்குது. இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த சுவரொட்டியில் வந்து நாமாவும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையோடு இது வந்துருக்கு. நண்பனின் நண்பன் எனக்கும் நண்பனே அப்படின்னு தான் நாடோடிகளுடைய முதல் இதில் வந்து வந்தது. அதுக்கு முன்னாடி வந்து இந்த நாடோடிகள் எழுதுவதற்கு முன்பு சுப்பிரமணியபுரத்துக்கு நான் வந்து பாடல் எழுதியிருந்தேன். அந்த பாடல் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைந்து அதன் மூலியமாக எனக்கு சமுத்திரகனி அறிமுகமானார். அப்புறமா சினிமாக்குள் வந்ததுக்கு பிறகு எல்லோரும் சமுத்திரகனியே அண்ணன் அண்ணன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சோன்னா நான் வந்து அவரை தோழராக நினைத்து கொண்டிருந்தேன். அவர் இப்போ நான் எனக்கு அண்ணனா அவர் தம்பியா அப்படின்னு எனக்கு தெரியல. அவரே என்னை தோழர்ந்தான் சொல்கிறார். அதனால் நான் அவருக்கு அண்ணனாகவே இருந்துக்கிறேன். சந்தோஷம். இங்கே எல்லாருக்கும் அண்ணனாக இருக்கக்கூடிய ராமதாசனை சொன்னது மாதிரி இந்த படத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களை பற்றியும் அவர் தொட்டு காட்டியிருக்கிறார். இந்த படம் மிகச்சிறந்த படமாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை. வழக்கமாக பாடல் வெளியீட்டு விழாவை சொல்கிறதானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த படம் வந்ததுக்கு பிறகு இது ஒரு முக்கியமான திரைப்படமாக அமைந்திருக்கும் அப்படிங்கிறது சொல்லவே தேவையில்லை. அதே மாதிரி இந்த படத்தில் ஜஸ்டின் பிரபாகர் நாடோடிகள் வந்து சம்பவ சிவசம்ப பாட்டு வந்து எழுதும்போது அந்த பாட்டுக்கான சுச்சுவேஷனை வந்து என்கிட்ட சொல்லவே இல்லை. கனி பொதுவாக அந்த கதையவே அவர் யார்கிட்டையும் சொல்லலைன்னு நினைக்கிறேன். எடுக்கிற வரைக்கும் எல்லா படத்துக்கும் அவர் சொல்லாமல் தான் எடுப்பார். ஆனால் அந்த படத்தில் வந்து முத முதல் எழுதும்போது ஒரு சுச்சுவேஷன் வந்து அவர் ஒரு பாட்டு எழுதணும்னா ஒரு சுச்சுவேஷன் சொல்லணும் இல்லையா, அப்படி வந்து என்ன எழுதணும் அப்படின்னு கேட்டேன். நட்பை பற்றி எழுதுங்க அப்படின்னு சொன்னார். அந்த சம்பவ சிவசம்பவம் அந்த பாட்டு நட்பை பற்றி எழுதுறதுனா எப்படி எழுதணும், அதில் ஏதாவது நட்போட உயர்வை பற்றி எழுதுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார். சொல்லி பாடலாம் எழுதி கொண்டு போய் நான் வந்து அவர்கிட்ட கொடுத்தோன்னே வேக வேகமாக அந்த பாடலுடைய வரிகளெல்லாம் இறுதி செய்தார். நான் வந்து சுச்சுவேஷனாக அவர் சொல்லலை, நட்பை பற்றி எழுதிட்டு போயிருக்கோம். ஆனால் அதில் இருக்கிற வரிகளை அவர் எப்படி தேர்வு செய்து ஒழுங்கு செஞ்சுட்டு இப்போ வந்து இந்த பாடல் சரியாக இருக்குது, இப்போ நான் உங்களுக்கு கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். தமிழ் சினிமாவிலே வந்து முதன் முதல் எழுதி வாங்கிட்டு கதை சொன்ன ஒரே டைரக்டர் வந்து எனக்கு கனி தான். அதற்கு பிறகு அவர் எடுத்த எல்லா திரைப்படத்திலும் நான் பாட்டு எழுதியிருக்கிறேன். இது வரைக்கும் எந்த திரைப்படத்திலும் அந்த கதையை அவர் முழுமையாக எனக்கு சொன்னதே இல்லை. இந்த நாடோடிகள் 2 கதையும் எனக்கு முழுசாக எனக்கு தெரியாது. ஆனால் இந்த படம் நன்றாக வரும் என்றும் மட்டும் எனக்கு தெரியும். வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி.